அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் சங்கர் பிரியன். பரபரப்பான அரசியல் சூழலில் பக்கத்து நாடான பாகிஸ்தானில் புதிய பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக அவர் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறார், இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு என்ன காரணமாக இருக்குது, இந்தியாவுடன் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார், பிரதமர் மோடி அவர்களை அழைத்திருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இம்ரான்கானோட ஆட்சியை கவிழ்த்து பிரதமராக வந்திருக்கிறாரு ஷபாஸ் ஷெரீப். யார் இந்த ஷபாஸ் ஷெரீப், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை பாகிஸ்தானில் எடுக்க போகிறாரு, அண்டை நாடான நம்மளுடைய இந்தியாவுக்கு அது எந்த மாதிரியான நன்மைகளை பயக்குமா அல்லது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. கொரோனாவுக்கு பிறகு அண்டை நாடான இலங்கையிலையும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் சீர்குலைவுகள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எக்கனாமிக்கலாக ரொம்ப சஃபர்டான நம்ம பாகிஸ்தானில் அதுக்கு காரணம் வந்து இம்ரான்கானோட நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஷபாஸ் ஷெரீப் அவர் வந்துட்டு எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றிணைத்து பெரிய ஒரு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் கொண்டு வந்து அவரை ஆட்சியிலிருந்து பதவியிலிருந்து விலக்கி இன்றைக்கி அவர் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு பிரதமராக உருவெடுத்திருக்கிறார் ஷபாஸ் ஷெரீப். அதுக்கு முன்னாடி ஷபாஸ் ஷெரீப் யார், அவருடைய அரசியல் பின்புலம் என்ன, அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்ததாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்று முறை பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் அவருடைய சகோதரர், இளைய சகோதரர் தான் ஷபாஸ் ஷெரீப். எல்லோருக்கும் தெரிந்தமான ஒன்று, ஷபாஸ் ஷெரீப் வந்துட்டு முதலாவதாக அவங்களுடைய ஷெரீப் குடும்பம் காஷ்மீரில் தான் இருந்திருக்கு. அவங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் காஷ்மீர் தான். அதன் பிறகு பாகிஸ்தானுடைய லாகூரில் போயிட்டு ஒரு தொழில் செய்கிறாங்க, எஃகு தொழிலில் அவங்களுடைய குடும்பம் வந்து ஈடுபடுது. நவாஸ் ஷெரீப், ஷபாஸ் ஷெரீப் அவங்களுடைய தந்தை, அவர் வந்துட்டு எஃகு தொழிலில் ஈடுபடுறாரு, அந்த தொழில் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நவாஸ் ஷெரீப் வந்துட்டு பாகிஸ்தானுடைய அரசியல் களத்தில் இறங்குறாரு. பல்வேறு கட்டங்களையும் படிகளையும் தாண்டி அவர் பிரதமராக மூன்று முறை பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஒரு பாகிஸ்தான் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கி ஷபாஸ் ஷெரீப் வந்துட்டு ஒரு தொழில்துறையில் சார்ந்து இயங்கக்கூடிய அளவில் அவர் முன்னெடுப்புகள் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுது. 1980 அரசியலுக்குள்ளே வரக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் அவர் படிப்படியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணம் அந்த இடத்துல போட்டியிடுறாரு. 88 போட்டியிட்டு வெற்றி அடைகிறாரு. உடனடியாக அந்த மாகாண மக்களிடத்தில் நல்ல பேர், சிறப்பான ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து அந்த மக்கள் அவருக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி மிகுந்த ஒரு நம்பிக்கையை பெற்று 1988 நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனவர் இன்னும் அடுத்தபடி அப்படிங்கிற மாதிரி 1997 நடந்த தேர்தலில் பஞ்சாப் மாகாணத்தினுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ கடந்த கால ஆட்சியில் அவர் மக்களுக்கு சிறப்பாக செஞ்சதை வச்சு அந்த மக்கள் பேர் ஆதரவு தெரிவித்து வாக்களித்து அவரை வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1997 97 99 வரைக்கும் இன்னும் சூப்பராக அந்த பஞ்சாப் மாகாணத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாரு. இன்னும் மக்களுடைய ஆதரவும் அன்பு கரங்களும் வந்து ஓங்கி இருக்கிறத தான் சொல்லப்பட்டுச்சு. பஞ்சாப் மாகாணத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்ற உடனே எக்கச்சக்கமான எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் ஷபாஸ் ஷெரீப். அதில் மிக முக்கியமாக ஒரு 4 துறைகளில் வந்து அவருடைய கவனம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏற்கனவே எஃகு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பம் அந்த தொழில் சார்ந்து, அப்போது தொழில்துறை அப்படிங்கிறதுல வந்து நம்ம இண்டஸ்ட்ரியஸ் ஒர்க்கில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேலண்டட் பர்சனாக இருக்கிறதுனால அந்த தொழில்துறையில் ஈடுபாடு காட்டி அதில் பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மிக முக்கியமானதாக விவசாயம், கல்வி, சுகாதாரம், கிட்டத்தட்ட இந்த 4 துறைகளில் வந்து பெரிய அளவில் மாற்றங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களிடத்தில் இன்னும் ஒரு அளவில் பேரெடுக்கிறாரு ஷபாஸ் ஷெரீப். இப்படியே போய்கிட்டு இருந்தது 97 முதல்வராகி 99 போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பாகிஸ்தானில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுது. அந்த இராணுவ புரட்சியில் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுது. கவிழ்க்கப்படுறது மட்டும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்படுகிறார் ஷபாஸ் ஷெரீப். அதன் பிறகு 2000 வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார் ஷபாஸ் ஷெரீப். கிட்டத்தட்ட 7 பாகிஸ்தான் பக்கமே தலை வச்சு பிடிக்காத ஷபாஸ் ஷெரீப் 2007 மீண்டும் பாகிஸ்தானுக்கு வர்றாரு. வந்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக 2008 தேர்தல் வருது. ஏற்கனவே 1997-99 அந்த 2 காலகட்டத்தில் இவருடைய அந்த ஆளுமை, மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள், இது எல்லாவற்றையும் மறக்காமல் இருந்த அந்த பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாண மக்கள் வந்துட்டு
உடனடியாக இவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க மீண்டும். ஸோ 2008 முதல்வராக்கி 2008 13 வரைக்கும் மிகச்சிறந்த இன்னும் ஒருபடி மேலே ஆட்சி செய்கிறாரு. ஸோ அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் செல்வாக்கு மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ 2013 அதன் பிறகு 2017 வரைக்கும் மீண்டும் இன்னொரு முறை முதல்வராக்கி 17 வரைக்கும் அவருடைய ஆட்சியானது வந்து நீண்டுக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமராக இவருடைய சகோதரரான நவாஸ் ஷெரீஃப் பிரதமராக இருக்கிறார். ஆனால் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃப் பனாமா பேப்பர்ஸ் ஊழல் அப்படிங்கிற பெரிய ஊழலில் வந்துட்டு சிக்கிறாரு. உடனடியாக மக்கள் அவர் மீதான ஒரு நம்பிக்கையை இழக்கிறாங்க. அவருடைய பதவியும் இழக்கப்படுது. உடனடியாக அவர் கட்சியை விட்டும் விலகிறார். இப்படியான பெரிய பெரிய மாற்றங்கள் உடனுக்குடனே நடக்கிறதுக்குள்ளே தேசிய அரசியலையும் ஷபாஸ் ஷெரீஃப் காலெடுத்து வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுது. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக இருந்த நவாஸ் ஷெரீஃப் பிரதமர் பதவியும் இழந்திருக்கிறார். தலைவர் பதவியும் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பதவியையும் விட்டு விலகியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய சகோதரரான ஷபாஸ் ஷெரீஃப் இவர் வந்து முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். உடனடியாக ஏற்கனவே நவாஸ் ஷெரீஃப் அவர் மேலே அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு காட்டமாக இருந்துச்சோ மக்கள்கிட்ட, அதே மாதிரி ஒட்டுமொத்தமான பாகிஸ்தான் மக்களிடத்தில் இவர் மீதும் வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள். ஏற்கனவே பஞ்சாப் மாகாணத்தில் அவருடைய ஆட்சி, மக்கள் அவருக்கு ஆதரவு, அடுத்தடுத்த வாய்ப்புகள், தொடர்ந்து முதல்வர் பதவி அப்படின்லாம் வந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் நவாஸ் ஷெரீஃபை போலவே இவர் மேலேயும் வந்துட்டு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட தெர் இஸ் நோ எனி எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்காமல் நிரூபிக்கப்படாததுனால அவருடைய நேஷனல் வைடு பாலிட்டிக்கில் பெரிய அளவில் ஒரு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு 2018 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக இவர் போட்டியிடுறார். இவரை எதிர்த்து தான் இம்ரான்கான் அவர்களும் பிடிஐ கட்சியிலிருந்து, பாகிஸ்தான் தெஹ்ரி இ இன்சாஃப் அந்த கட்சியிலிருந்து பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுறாங்க. மிக பலம் வாய்ந்த இரண்டு கட்சிகளும் போட்டியிடுற இந்த வேளையில் 82 தொகுதிகளில் மட்டும் வெற்றியடைஞ்சு ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தான் பெற முடிஞ்சது, வெற்றியடைய முடியல. அது மட்டும் இல்லாமல் இவர் சந்திக்கிற தேசிய முதல் தேர்தல் இதுவும் கூட. உடனடியாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய இம்ரான்கான் இவருக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க மீது எப்போதுமே எதிர்க்கட்சிகள் மீது என்னென்ன ஊழல் சார்ந்து, மற்ற விஷயங்கள் சார்ந்து, அல்லது மறைமுகமாக அவர்களுடைய வளர்ச்சியை சார்ந்தோ பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது உண்டு, அதிகார போக்கை செலுத்துவதுண்டு, துஷ்பிரியமாக இருந்தாலும் கூட, அல்லது முகாந்திரம் இருந்து அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இது வந்து வழக்கம். அந்த மாதிரி இம்ரான்கான் உடனடியாக ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாரு. அவருடைய பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வந்து முடக்கப்படுது, சொத்துக்கள் வந்து முடக்கப்படுது. இப்படியான நடவடிக்கைகளுக்கு பிறகு 2019 சிறையில் அடைக்கிறாரு. ஷபாஸ் ஷெரீஃப் சிறைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பல மாதங்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருக்கப்பட்டவர் 2021 வெளியில் வராரு சிறையிலிருந்து. ஸோ அதன் பிறகுதான் த கேம் இஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி, ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு ஷபாஸ் ஷெரீஃப். எப்படியெல்லாம் என்னை பாடாப்படுத்தின, என்னுடைய தொழில் சார்ந்து, தொழில் துறைகள் சார்ந்து, என்னுடைய சொத்துக்கள் சார்ந்து என்னென்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கானை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கிய தீரணும் அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ரிவெஞ்ச் எடுத்தது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாக அதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். உடனடியாக இம்ரான்கான் அரசுக்கு, ஆட்சிக்கு, அந்த கட்சிக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு கட்சிகளையும் பேசி 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 ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு வந்துட்டார். இம்ரான்கான் பதவியை இழக்க வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை உருவாக்கி அந்த ரிவெஞ்ச் எடுத்து, அந்த பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இம்ரான்கான பதவியிலிருந்து விலக்கியிருக்கிறாரு ஷபாஸ் ஷெரீஃப். இது ஒரு பெரிய ஒரு விடயம் தான். இதுக்கு நடுவில் ஏற்கனவே இம்ரான்கான் சொல்லியிருந்தார், இது ஷபாஸ் ஷெரீஃபோட திட்டம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் வெளிநாட்டு சதிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். எது எப்படியோ இப்போ வந்து நமக்கு அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து புலப்படும். எப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஷபாஸ் ஷெரீஃப் வெற்றி அடைகிறாரு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்த்தோம். இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த அரசியல் மாற்றம், உடனடியாக ஷபாஸ் ஷெரீஃப் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. முதல் முறையாக பொறுப்பேற்ற உடனே நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அதில் குறிப்பாக அண்டை நாடான இந்தியாவை பற்றியும் பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடைய உறவு அதை பற்றியும் பேசியிருக்கிறார். இந்தியாவுடன் ஒரு நட்புறவு, நல்ல உறவை, தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு உறவை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும், வளர்த்தெடுக்கணும், அதனால் நம்ம இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு கண்டிஷன், காஷ்மீரோட பிரச்சனையை தீர்க்காமல் இந்த எந்த விஷயத்துக்கும் வந்து நம்மளால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர முடியாது,
எனவே முதல்ல காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்குவோம், ஆர்டிக்கல் 370 அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிக்கல் 370னா என்ன, அது எப்படி இருந்துச்சு, அதன் மீது இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு ஆர்டிக்கல் 370 என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விடயம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை பற்றி ஷபாஸ் ஷெரீப் பிரதமர் அவர் வந்து பேச்சு எடுத்திருக்கிறார். மொதல் அதை ஆரம்பித்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, அதுக்கு ஒரு தீர்வை முடிச்சுட்டு அடுத்தக்கிட்ட நகர்வுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷபாஸ் ஷெரீப் வந்துட்டு நிறைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில், நிறைய பொது இடங்களில் வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக, ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் அது ட்ரோல் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் உணர்ச்சி வசப்பட்டு மீடியா முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாரு, எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இவர் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு பிரதமராக இருப்பாரா, அல்லது உணர்வு பூர்வமாக இருந்து உன்னதமான உறவை பேணி காப்பதற்கான வழிகளை மேற்கொள்வாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக தெரியுதா, இவர் வந்து அமெரிக்காவுக்கு எதிரானவர், சீனாவுக்கு ஆதரவானவர் அப்படிங்கிறது. அப்போது இதுவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. இன்றைக்கி போர் நடந்துகிட்ருக்கு யுக்ரைன் ரஷ்யா, அதுக்கு யுக்ரைன் பக்கம் அமெரிக்கா. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளை உலக நாடுகள் முழுவதும் பார்த்துட்ருக்குறாங்க. இதே வேளையில் ஷபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக பதவியேற்றது மட்டும் இல்லாமல் எப்படியோ அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, அவர் நினச்சதை முடிச்சு காட்டிட்டார், அதில் வந்து கில்லி அப்படிங்கிற மாதிரி கூட பாகிஸ்தான் அரசியலை சொல்லப்பட்டாலும் கூட அவர் முன்னாடி நிற்கக்கூடிய சவால்கள் வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த ஆட்சியே என்ன காரணத்தை வச்சு, அவர் மீது குற்றச்சாட்டுகளை வச்சு கவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதுதான், அந்நிய செலாவணி, இப்படி நிறைய விஷயங்களை வந்து காரணமாக வச்சு அது எல்லாமே சரிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் வந்துக்கிட்டு இருக்கு எக்கனாமிக்கலாக அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டை வச்சு தான் அந்த மூமெண்ட் ஆனது நடந்து வந்து இன்றைக்கி ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாவற்றையும் புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, எப்படி வந்து மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. ஏற்கனவே பஞ்சாப் மாகாணத்தில் முதல்வராக இருந்து பல்வேறு திட்டங்களை, தொழில் சார்ந்த திட்டங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், விவசாயம், சுகாதாரம், இது எல்லாவற்றிலும் ஒரு பெயர் பெற்ற ஷபாஸ் ஷெரீப் இப்போ பிரதமராகி என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு, தன்னை தக்க வைத்து கொள்ள, தன்னை நிரூபித்து காட்ட பல்வேறு மாற்றங்களை, திட்டங்களை எப்படி முன்னெடுக்க போகிறாரு, வெளிநாடுகளுடைய உறவுகளை எப்படி பேணி பாதுகாத்து அந்த உறவுகள் மூலமாக தங்களுடைய நாட்டை எப்படி மேம்படுத்தி கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஷபாஸ் ஷெரீப்பினுடைய ஆட்டம். நன்றி.